வணக்கம். தமிழர் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 பிரியாணிங்க. ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சில்லி சிக்கன் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்புங்க, இது வீட்லேயே அரைச்ச சில்லி சிக்கன் பவுடருங்க. இதுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது கலர் பவுடர் போடுவாங்க. நீங்கள் வீட்லேயே வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்து சில்லி அந்த 65 மசாலா செஞ்சிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு தயிர் கூட இந்த சமயத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி இன்னும் சாஃப்டாகும். தயிர் சேர்க்கலைனாலுமே நல்லா சாஃப்டாகவே வந்தது. அரிசி மாவுங்க ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக சிக்கன் சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் மேலே வந்து அரிசி மாவு போடுறது. நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு போடணும். இது அப்படியே நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது அப்படியே நல்லா ஒரு ரெஸ்ட் டைம் வந்து 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 50 கிராம் நெய் போட்டுக்கலாங்க. நெய் காஞ்சதும் நம்ம வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கான அளவுகள். அடுத்தது நம்ம பட்டை, அன்னாச்சி முக்கு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுமே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து நீட்டை வக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா ஒரு அவசரத்துக்கு திடீர்னு டக்குன்னு செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி வதங்க விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டி. இது அவசரத்துக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வரும்போதே டக்குன்னு செய்யலாம், டேஸ்ட்டு எந்த குறைச்சலும் இருக்காது, சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. உப்பு போட்டதுனால சட்டுன்னு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான், காரம் இருக்காது இந்த மிளகாயில். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டுங்க. இது ஒரு 150 கிராம் வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளிங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 ஸ்பூனுங்க. இதை நல்லா அதுக்கு வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்கும், நல்லா கிண்டி விடணும் கைவிடாமல். இந்த தக்காளியும் நல்லா மசைஞ்சு வந்துடும் இதை நல்லா வதக்கி விடும்போது. கொஞ்சம் கரம் மசாலா, நார்மல் சில்லி பவுட்ரு, அடுத்தது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது போடும்போது கலர் சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனுங்க. 1 கிலோ அரிசிக்கான அளவுகள் இது. இது வீட்டிலே அரைச்ச மசாலா எல்லாமே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறதுனால பிரியாணிக்குன்னு எந்த கலருமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடும்போது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிற மிளகாய் பொடியை போட்டு வைங்க. அப்புறம் 3/4 கிலோ சிக்கனுங்க. இந்த சிக்கனையும் இந்த சமயத்தில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் பீஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கிறத விட சின்ன பீஸாக இருந்தால் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக போடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. அடுத்து நம்ம புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது ப்ராய்லர் சிக்கனுங்கிறதுனால கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துல வெந்துடும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு மூடி போட்டு இதை நல்லா வெந்து வரவுடனே தண்ணி வந்து சுண்டி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வரணும். சிக்கன் வந்து நல்லா உப்பு காரமெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப சிக்கன் பீஸுமே சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க ரைஸ் வந்து சாதாரண பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். தினமும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, இன்றைக்கி அவசரத்துக்கு செய்கிற பிரியாணி இது. நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி அரிசிலையும் சீரகச்சம்பா ரைஸ்லையும் பிரியாணி செய்து போட்டிருக்கேன். லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைஸுக்கு வந்து 1:1 தண்ணி போட்டால் போதும். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி, பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 மட்டும் ஊற்றினா போதும். சீரகச்சம்பாவுக்கும் 1.5 ஊற்றினா போதும். நான் சாப்பாட்டு அரிசினுடைய 1:1 ஊற்றிருக்கேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு வந்து
கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உப்பு பிரியாணி வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடியை போட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. பிரியாணி அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ வந்து தண்ணி நிறைய இருக்குது. இப்போ கைகளால் சும்மா திறந்து வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டோம்னா இந்த அரிசி வந்து இப்போ ஒரு 1/4 பங்கு தான் வெந்திருக்கு, 1/3 பங்கு வேகணும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம தம்மு போட்டோம்னா உதிரி உதிரியாக இருக்குங்க பிரியாணி. தண்ணி ரொம்ப இருக்கும்போதே போட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக சொத சொதன பொங்கல் மாதிரி ஆயிரும் பிரியாணி. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பாசி வெந்து வந்துடுச்சு. இது சாப்பாடு ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகும் வேகிறதுக்கு, அதனால் நான் தண்ணி 1:1 ஊற்றிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மூடியை போட்டு தம் போட்டுடலாங்க. நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நான் மேலே போடுறேன் தம்மு. நீங்கள் கீழே போடுறதா இருந்தால் விறகுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கீழே கொஞ்சம் கங்கு மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அது தம் விடுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் பொரித்து எடுத்துடலாங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது வந்து மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது. நம்ம மேலாப்பில் அரிசி மாவு போட்டதுனால இந்த மசாலா எல்லாமே சிக்கன்லேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் சிக்கன் வந்து இது ரொம்ப நேரமும் ஆகாது வேகிறதுக்கு. அந்த எண்ணெயோட சலசலப்பு போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ பிடிக்குதா பிடிக்கலையான்னு கூட தெரியல, யாருமே லைக்கே போட மாட்டேன்றீங்க. இப்போ நீங்கள் போடுற ஒரு லைக்னால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாங்க. திருப்பி விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி கொடுக்கணும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸுங்க, இந்த சிக்கன் வந்து வெந்துருச்சா வேகலையானா அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். இந்த எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு தன்மை இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் அடங்கி வந்துருச்சுன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குங்க. முறுமுறுன்னு மேலே முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நல்ல மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் இப்போ தம்மும் வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க, அடி பிடிக்காமல் சூப்பர்.